சர்வதேச யோகா தினம் இன்னைக்கு ஜூன் 21 கொண்டாடப்படுது. இதையொட்டி உத்தராகண்ட்ல இருக்கிற டெஹ்ராடூன்ல நடந்த நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டாரு. கலந்துகிட்டு பல யோகா பயிற்சி எல்லாம் செஞ்சாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல 55,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டாங்க. நல்ல ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் யோகா பயிற்சி மூலம் பெற முடியும் அப்படின்னு பிஎம் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொல்லும் போது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா யோகா தின வாழ்த்துக்கள். கங்கை நதி பாயும் இடத்துல யோகா செய்வது பெரும் பாக்கியம். இன்னைக்கு சூரியன் உதிக்கும் இடமெல்லாம் யோகா நடக்குது. இதுக்காக இந்தியா பெருமை அடையுது. நாள்தோறும் யோகா செஞ்சு சூரியனை வரவேற்போம். ஷாங்காய் முதல் சிகாகோ வரை எங்க பார்த்தாலும் இன்னைக்கு யோகா தான். யோகா மூலமா புதிய அனுபவம் கிடைக்குது. அவசர அவசரமா பணிக்கு போறவங்களும் தினமும் யோகா செய்யறது அவசியம். யோகா செஞ்சா உடல், மனம், ஆன்மாவை அமைதிப்படுத்தலாம். யோகாவால மன அமைதி கிடைக்கும், எதிர்காலத்தை கட்டமைக்கவும் முடியும். மனசையும் உடலையும் ஒன்றிணைக்கும் அருமருந்து யோகா. இந்த மாதிரி பல விஷயங்களை பிஎம் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும் போது யோகா அப்படின்னாலே நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது பாபா ராம்தேவ் தானே. இப்போ பாபா ராம்தேவ் தலைமையில கிட்டத்தட்ட 2,00,000 பேரு கின்னஸ் சாதனைய பண்ணிருக்காங்க. இந்தியாவில பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யோகா தினத்தை முன்னிட்டு விழாலாம் நடத்துறாங்க. மக்கள் தெருக்கல்ல நின்று கூட யோகா செஞ்சுட்டு வராங்க. டெராடூன் வன ஆராய்ச்சி மையத்துல சர்வதேச யோகா தின விழாவில நரேந்திர மோடியும் கலந்துகிட்டாரு. இதை முன்னிட்டு டெல்லியில பாஜக அமைச்சர்கள் யோகா பயிற்சியும் செஞ்சு வராங்க. அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எம்எல்ஏ பங்கஜ் சிங் ஆகியோர் யோகா பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான்ல கோட்டா பகுதியில பதஞ்சலியோட பாபா ராம்தேவ் யோகா செஞ்சிருக்காரு. ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜேவுடன் யோகா பயிற்சி செஞ்சிருக்காரு. இந்த யோகா பயிற்சியில கின்னஸ் சாதனையும் செய்யப்பட்டிருக்கு. ஒரே இடத்துல 2,00,000 மேற்பட்டோர் யோகா செஞ்சு கின்னஸ் சாதனை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நன்மை அளிக்கும் யோகா ஒரு நாள் மட்டும் இல்லாம அன்றாட வாழ்வோட ஒரு பகுதியா இருக்க வேண்டும் அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் கூறியிருக்காரு. டெய்லி சாயங்காலம் 8 உட்காந்துட்டு ஒரு 4 உட்காந்துட்டு ஏதோ கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் நல்லவன், இவன் கட்டவன், அது இது கட்டவன், அது நல்லவன். அவங்க ஏதோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் உண்மையிலே ஆன் ஆயிருக்கா என்னன்னு இல்ல